பிறர் உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாயிருங்கள். பிறர் உங்களை விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள். பிறர் உங்களை பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாமல் இருங்கள். பிறர் உங்களை உதாசீனம் செய்யும் போது உடைந்து விடாமல் இருங்கள். நீங்கள் தோல்வியை சந்திக்கும் போது எழுந்து நில்லுங்கள். நீங்கள் வெற்றி பெறும் போது பணிந்து நில்லுங்கள். பிறர் உங்களை காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருந்து விடுங்கள். ஒரு முட்டாளின் நட்பு ஆபத்தானது. அதைவிட ஆபத்தானது முட்டாளிடம் விரோதமாயிருப்பது. உங்கள் மீது உண்மையான அக்கறை இல்லாதவர்கள் உங்களிடம் உங்கள் நலன் பற்றி விசாரித்தால் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். சிலருக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதே முக்கியம். நீங்கள் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் இந்த இரண்டில் ஒன்று நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். ஒன்று, வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களுடன் வருவார், அல்லது அவர் கற்றுத்தந்த பாடம் உங்களுடன் வரும். நீங்கள் நீண்ட காலம் ஒருவருடன் இருக்க விரும்பினால் அளவுடன் பழகுங்கள். அதீத அன்பு அதீத ஆபத்தை தரும். நீ தேவைப்படும் வரை உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நீ தேவையில்லை என்றால் உன் சிறிய தவறும் பெரியதாய் உருமாறும். நம்மை பெற்றவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம் அன்பாய் பழகு, நேர்மையாயிரு என்பது. ஆனால் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம் அன்பாய் இருந்தால் உதாசீனப்படுத்தப்படுவாய், நேர்மையாயிருந்தால் நிராகரிக்கப்படுவாய் என்பது. அன்று கற்றதை நம்மால் மறக்கவும் முடியவில்லை, இன்று கற்றதை நம்மால் ஏற்கவும் முடியவில்லை. விட்டுப்போன உறவையும் கெட்டுப்போன உணவையும் தூக்கி எறிந்தால்தான் மனதுக்கும் உடலுக்கும் நல்லது. உங்கள் மௌனத்தை விட உங்கள் வார்த்தைகள் சிறந்தவை என்று நீங்கள் உணர்ந்தால் மட்டும் பேசுங்கள். தேவையில்லாமல் உங்கள் வார்த்தைகளை தேவையில்லாதவர்களிடம் வீணடிக்காதீர்கள். உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு. ஏனென்றால் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷம் கொள்ள மாட்டார். வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம். ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. ஒரு சூழலோ அல்லது மனிதரோ உங்களுக்கு உகந்ததல்ல என்று உங்களுக்கு தெரிந்தால் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. கவலைகள் எங்கிருந்து வந்தால் என்ன, புன்னகை உன்னிடத்தில்தான் உள்ளது என்பதை மறக்காதே. உன் ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னையே அழித்துவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என நினைக்காதே. அடிக்கடி ஒரே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள். நீங்கள் மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழக்கமாக்கிக் கொள்வார்கள். அதிகம் பேசவும் கூடாது, அமைதியாகவும் இருந்துவிடக் கூடாது. இரண்டுமே வாழ்க்கைக்கு ஆபத்து. பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே வந்து சேர்ந்துவிடும். சாயம் தடவிய சொற்கள் விலை அதிகமாக இருக்கலாம், ஆனால் உண்மையான வார்த்தைகள் விலை மதிக்க முடியாதவை. நீ விழும்போது உனக்கு முதலில் ஓடி வந்து உதவி செய்பவன் ஏற்கனவே விழுந்ததால் ஏற்பட்ட வலியினை உணர்ந்தவனாயிருப்பான். நிறம் பார்த்து வரும் அன்பு நிரந்தரம் இல்லை, மனம் பார்த்து வரும் அன்புக்கு மரணம் இல்லை. சினம் வர வேண்டிய இடத்தில் சிரிப்பவன் வேறு திட்டம் வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட கஷ்டமும் சில மனிதர்களுக்கு இன்று வேடிக்கையாக இருக்கலாம். அதன் வலியை அவர்களே உணரும் நாள் ஒன்று வரும். ஒருவரை பழிவாங்க அறிவை தவிர எந்த ஆயுதமும் தேவையில்லை. நீ யாரை பழிவாங்க வேண்டுமோ அவர்களை விட நீ உயர்ந்து காட்டுவதே சிறந்த பழிவாங்குதல். வாழ்வில் பாதி மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரே இடம் அவர்களின் கற்பனையில் மட்டுமே. கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் மங்கி விடுவதில்லை. கருங்கற்களுக்கு மத்தியில் எப்போதும் வைரக்கல்லை போல இருங்கள்.